பித்த பிறை சூடி பெருமானே அருளாள பித்த பிறை சூடி பெருமானே அருளாள பித்த பிறை சூடி பெருமானே அருளாள எத்த மரவரே நினைக்கின்றேன் மனத்து உன்னை பைத்தாய் பெண்ணை தென்பான் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பான் வெண்ணை நல் அருள் அத்த உனக்கு ஆளினி அல்லே பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன் பேயார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் ஆயாவுனக்காளாயினி அல்லேன் எனலானே மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மணிதானே வைரம் வெண்ணை நல்லூர் அருப்புறையுள் அன்னே உனக்காளாய் இனி அல்லேன் எனலானே முடியேன் இனி பிறவேன் பெருநூவேன் கற்றமூரி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள்ளி செடியார் வெண்ணை தென்பார் வெண்ணை நல்லூர் அருப்புறையுள் அடியேள் உனக்காளாய் இனி அல்லேன் எனலானே பாதம் பணிவார்கள் பெருபண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானே அறிவில்லேன் அருளாளா காதார் பெண்ணை தென்பார் பெண்ணை நல்லூர் அருப்புறையுள் ஆதி உனக்காளாய் இனி அல்லேன் எனலானே கண்ணார் மதிசூடி தழல் போலும் திருமேனி எண்ணார் புறமூன்றும் எரி உண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பார் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அண்ணா உனக்காளாய் இனி அல்லே நிரலானே பூனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் பானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் ஆனாய் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே ஏற்றார் புறமூன்றும் ஏற்றார் புறமூன்றும் எரியுண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர்வானீர் ஏற்றாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் ஆற்றாய் உனக்காளாய் இனி அல்லே நிரலானே மழுவாள் பலனேந்தி மறை ஓதி மங்கை பங்க தொழுவாரவ துயராயின தீர்தல் உன தொழிலே செழுவார் பெண்ணை தென்
என்பால் நெனை நல்லூர் அருப்புறையுள் அழகா முறக்காளாய் சுந்தரமூர்த்தி நாயனார் குளம் ஆதிசைவர் பூசை நாள் ஆதிச்சுவாதி அவதாரத்தலம் திருநாவலூர் முக்தி தலம் திருநாவலூர். வரலாறு சுருக்கம். திருக்கைலைமால் வரையில் சிவபிரானுடைய அடியார்களில் ஒருவர் ஆளாள சுந்தரர். இறைவனிற்கு மலர் கொய்தலும் மாலை தொடுதணிதலும் திருநீற்றை ஏந்தி நிற்றுளும் ஆகிய தொண்டினை மேற்கொண்டவர். அவர் ஒரு நாள் வழக்கம் போல் நறுமலர் கொய்து வர திருநந்தவனத்தை அடைந்தார். அங்கு அனிந்திதை கமலினி என்னும் பெயர்களையுடைய நங்கையர் இருவர் முன்னரே மலர் கொய்து கொண்டிருந்தனர். ஆளாள சுந்தரர் இறைவன் திருவருளால் இவ்விருவரையும் கண்டார். அந்நங்கையர் இருவரும் ஆளாள சுந்தரர் தம் அழகில் ஈடுபட்டு ஆசை கொண்டனர். மகளிர் பார் சென்ற மனத்தை மீட்டு சுந்தரர் இறைவனுக்குரிய நல்மலர்களை கொய்து கொண்டு பெருமான் திருமுன் சென்றார். அம்மகளிரும் அவ்வாறே மலர் கொய்து சென்றனர். எல்லா உயிர்களுக்கும் உள்நின்று அருள் சுரக்கும் பெருமான் ஆளாள சுந்தரரின் எண்ணத்தை அறிந்தார். சுந்தரரை விழித்து, நீ மாதர் மேல் மனம் வைத்தாய். ஆதலால் தென்னாட்டில் பிறந்து அம்மகளிருடன் மணந்து மகிழ்ந்து பின்னர் இங்கு வருக. என்று பணித்தார். சுந்தரர் அதனை கேட்டு மனம் கலங்கி கைகளை தலைமேல் குவித்து, எம்பெருமானே, தேவரீருடைய திருவடி தொண்டிலிருந்து நீங்கி மானுட பிறப்பை அடைந்து மயங்கும்போது அடியேனே தடுத்தாட்கொண்டருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். சிவபெருமானும் சுந்தரருடைய வேண்டுகோளுக்கு இசைந்தருளினார். ஆளாள சுந்தரர் இறைவன் திருவருளால் தென் தமிழ்நாட்டில் பிறந்தார். பிறப்பு மற்றும் வளர்ப்பு. திருமுனைப்பாடி நாட்டின் தலைநகராகிய திருநாவலூரில் மாதுர பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் ஆதிசைவ வேதியருள் சிறந்தவராகிய சடையனாருக்கு அவர் தம் அருமை திருமனைவியார் இசைஞானியார்பால் தீதகன்றுலகம் உய்ய திரு அவதாரம் செய்தருளினார். சிவபிரான் அருளால் தோன்றிய தம் குழந்தைக்கு நம்பியாரூரர் என்று திருப்பெயரிட்டனர் பெற்றோர். நம்பியாரூரர் நடைப்பயிலத் தொடங்கி தெருவீதியில் சிறுதேர் உருட்டி விளையாடி கொண்டிருந்த காலத்து அந்நாட்டரசர் நரசிங்க முனையரையர் கண்டார். நம்பியாரூரர் அறிவொளி திகழும் திருமுகப் பொழிவினை கண்டு மகிழ்ந்து பெற்றோர்களிடம் சென்று நட்புரிமையால் நம்பியாரூரை வேண்டி பெற்று தம் அரச பதவிக்குரிய
தம் அரசில குமரராக கருதி அன்போடு வளர்த்து வருவராயினார். அரசரின் அபிமான புதல்வராய் வளர்ந்த நம்பியாரூரர் அந்தனர் மரபுக்கேற்ப முன்னூல் அணிந்து அளவற்ற கலைகளில் வல்லவராய் விளங்கினார். இவ்வாறு இளம் பருவத்திலேயே திருவும் கல்வியும் வாய்க்க பெற்ற நம்பியாரூரர் இளவரசராயிருந்து பழகி திருமண பருவத்தை அடைந்தார். சடையனார் தம் மைந்தருக்கு திருமணம் செய்ய எண்ணினார். திருநாவலூரை அடுத்த புத்தூரில் சைவ அந்தனர் மரபில் வந்த சடங்கவி சிவச்சாரியார் என்னும் பெரியாரின் திருமகளை மனம் பேசி வர பெரியோர்களை அனுப்பினார். தம்முடைய திருமகளை மனம் செய்து தர இசைந்தார். முதியோரும் சென்று இம்மகிழ்ச்சியை சடையனாருக்கும் தெரிவித்தார். அதனை கேட்டு மகிழ்ந்த சடையனார் திருமண நன்னாளை உறுதி செய்து நம்பியாரூரது அரச பதவிக்கு ஏற்ப சுற்றத்தார் நண்பர் முதலானோர்க்கு திருமண திருமுகம் அனுப்பினார். புத்தூரில் சடங்கவி சிவச்சாரியாரும் திருமணம் நிகழ்த்துவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் குறைவர செய்தார். தருத்தாட்கொள்வது. மன்னன் நரசிங்க முனையரையார், சடையனார் மற்றும் இசைஞானியார் ஆகியோர் நம்பியாரூரர் திருமணம் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்தனர். முதியவர் ஒருவர் வடிவம் கொண்ட சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணத்திற்கு வந்திருந்தார். முதியவராய் வந்தவர் அங்குள்ளவர்களை பார்த்து, வேதியர்களே, நான் சொல்வதை கேளுங்கள் என்றார். அதனை கேட்ட வேதியர் அவரை வரவேற்று, தாங்கள் கூற வந்ததை கூறுங்கள் என்றார். அந்தனர் நாவலூர் நம்பியை நோக்கி, எனக்கும் உனக்கும் ஒரு பெரு வழக்கு உள்ளது, அதனை முடித்த பின் திருமணத்தை செய்ய முயல்க எனக் கூறினார். நம்பியாரூரர் அந்தனரை பார்த்து, உமக்கும் எமக்கும் வழக்கு இருப்பது உண்மையானால் அதனை முடிக்காமல் நான் திருமணம் செய்து கொள்ளேன், உம் வழக்கினை கூறும் என்றார். முதியவர் அவையோரை நோக்கி, நான் திருவெண்ணை நல்லூரிலிருந்து வருகிறேன். நம்பியாரூர் எனக்கு வழி வழி அடிமையாவன். இதுவே நான் சொல்ல வந்த வழக்கு என்றார். சபையில் இருந்த அனைவரும் சிரித்தனர். அக்காலத்தில் நம்பியாரூர் பாட்டான் எழுதி கொடுத்த அடிமையோலை என்னிடம் இருக்கையில் நீ நகைப்பதன் பொருள் என்ன எனக் கேட்டார் முதியவராய் வந்த சிவபெருமான். ஐயா, அடிமையோலை இருக்கிறதென்று கூறினீரே, அதனை காட்டும், உண்மையை அறிவேன் என்றார் நம்பியாரூரர். நீ அவ்வாலையை காணுததற்கு தகுதியுடையவனா? அதனை அவையோர் முன்னிலையில் காட்டி நீ எனக்கு அடிமை என்பதை உறுதிப்படுத்திய நிலையில் எனக்கு நீ அடிமை தொழில் செய்ததற்கே உரியவன் என்றார் அந்தனர். அம்மொழி கேட்டு வெகுண்ட நம்பி விரைந்தெழுந்து ஓலையை பிடுங்கி, பித்தனே, அந்தனர்கள் வேறொரு அந்தனருக்கு அடிமையாதல் என்ன முறை என்று சொல்லிக்கொண்டு அவ்வோலையை கிழித்து எறிந்தார். அதை கண்ட அந்தனர், நம்பியாரூரனாகிய இவன் என் கையில் உள்ள ஓலையை வலியை பிடுங்கி கிழித்தெறிந்து விட்டான். அதன் மூலம்
அவன் என் அடிமை என்ற உண்மையை உறுதிப்படுத்திவிட்டான் என்றார். இதை கேட்ட நம்பியாரூரர் முதியவரை நோக்கி, நம்முடைய ஊர் திருவெண்ணை நல்லூராய் இருக்குமானால் உமது பிழைப்பட்ட வழக்கை அங்கேயே பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றார் முதியவர். நீ திருவெண்ணை நல்லூருக்கு வந்தாலும் நான் மறை உணர்ந்த அவையத்தார் முன்னிலையில் உன் பாட்டன் எழுதி கொடுத்த மூல ஆலையை காட்டி நீ எனக்கு அடிமை என்பதை உறுதிப்படுத்துவேன் என்று கூறி கோலை ஊன்றிக்கொண்டு முன்னே சென்றார். அவரை பின்தொடர்ந்து நம்பியாரூரரும் சென்றார். திருவெண்ணை நல்லூர் அவையில் திருவெண்ணை நல்லூர் சபையில் நடந்த சம்பவத்தை நம்பியாரூரர் மற்றும் முதியவர் வேடம் தரித்த சிவபெருமான் இருவரும் கூறினார்கள். அந்தனர் நிறைந்த பெரும் சபையின் முன் மூல ஓலைச் சுவடியை அளித்தார் முதியவர். அதை படித்த திருவெண்ணெண்ணல்லூர் சபையின் அந்தணர்கள் ஓலை சுவடியில் இருக்கும் கையெழுத்தை ஒப்பிட்டு பார்த்து நம்பியாரூரர் அந்தணர்க்கு அடிமை என தீர்ப்பளித்தனர். நம்பியாரூரரும் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டார். அதன்பின் அவையினர் அந்தணரை நோக்கி, நம்முடைய ஊர் திருவெண்ணை நல்லூராக ஓலையில் குறிப்பிடப்பெற்றுள்ளதே, இவ்வூரில் உமது வீட்டையும் வாழ்க்கை செல்வத்தையும் எங்களுக்கு காட்டுக என்றனர். அதை கேட்ட அந்தனர் வேடம் தரித்த சிவபெருமான், உங்களில் ஒருவரும் என்னை அறியீராயின் என்னுடன் வருக என்று சொல்லி நம்பியாரூரரும் அவையத்தாரும் தம்மை பின்தொடர்ந்து வர திருவெண்ணை நல்லூரிலுள்ள திருவருட்டுறை என்னும் திருக்கோயிலினுள் புகுந்து மறைந்தார். பின் சென்ற யாவரும் அவரை காணாது திகைத்து நின்றனர். உடன் சென்ற நம்பியாரூரர், என்னை அடிமை கொண்ட மறையவர் கோயிலுக்கு புகுந்து மறைந்தது என் குலோ என்று வியப்புற்று அவரை தொடர்ந்து சென்று கதறி அழைத்தார். சிவபெருமான் காட்சி அளித்தல். மறையவராய் வந்து தடுத்தாட்கொண்டருளிய சிவபெருமான் உமை அம்மையாருடன் இடப வாகனத்தில் எழுந்தருளி காட்சியளித்து, நம்பியாருடே, நீ முன்னமே நமக்கு தொண்டன். அப்போது மாதர்பால் மனம் வைத்தாய். ஆதலால் நம் ஏவலால் மண்ணுலகில் பிறந்தாய். இவ்வுலகியல் வாழ்வு உன்னை தொடர்ந்து வருதாவண்ணம் நாமே உன்னை தடுத்தாட்கொண்டோம் என்று உண்மையை உணர்த்தியருளினார். நம்பியாரூரர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். மெய் சிலிர்க்க சிவபெருமானை வணங்கினார். நம்மிடம் நீ வன்மை பேசினமையால் வன்றொண்டன் என்ற பெயரை பெற்றாய். நமக்கு அன்பினாலே சிறந்த அர்ச்சனை பாடல்களே ஆகும். ஆதலால் இவ்வுலகில் நம்மை செந்தமிழில் பாடல்கள் பாடி போற்றுக என பணித்தருளினார் பரமேஸ்வரன். அவ் அருளுரையை செவிமடுத்த நம்பியாரூரர், என்னை வழக்கினால் வெல்ல வேதியனாய் வந்த கோதிலா அமுதே, நாயன் நினது திருவருட் பண்பாகிய பெருங்கடலுள் எதனை தெரிந்து எத்தகைய சொற்களால் பாடுவேன் என்று கூறி உளங்கசிந்து நின்றார். அன்பனே,
யான் ஓலையை காட்டி நின்னை ஆட்கொள்ள வந்தபோது நீ என்னை பித்தனென்றே கூறினாய். ஆதலால் என் பெயர் பித்தன் என்றே பாடுக என்று இறைவன் அருளி செய்தார். நம்பியாரூரர் தம்மை ஆண்டருளிய வள்ளலாரின் பெருங்கரணே திறத்தை பித்தா பிறை சூடி என்று தொடங்கும் திருப்பதிகத்தால் பாடியருளினார். இத்திருப்பதிகத்தை செவிமடுத்து மகிழ்ந்த இறைவன் இவ்வுலகில் இன்னும் இவ்வாறே நம் பொருள் சேர புகழை பாடி பரவுக என்று கூறி மறைந்தருளினார். திருவதிகையில் திருவடி சூட்ட பெறுதல். ஒருமுறை சித்தவடம் என்னும் மடத்தில் தங்கினார். உடன் வந்த அடியார்களோடு அதிகே வீரட்டானேஸ்வரரை இடைவிடாது எண்ணிய வண்ணம் துயின்றார். இறைவன் முதிய அந்தனர் வடிவம் பூண்டு யாரும் அறியாதபடி புகுந்து சுந்தரர் தலையின் மேலே தமது திருவடி படும்படியாக வைத்து துயில் கொள்வாரைப் போன்று இருந்தார். உடனே நம்பியாரூரர் விழித்தெழுந்து, அருமறையோனே, உன் அடிகளே என் தலைமேல் ஏன் வைத்தனையே என்று கேட்டார். நீ துயிலிலும் திசையை அறியா வகை செய்தது என் முதுமை என்றார் அந்தனர். நம்பியர் வேறொரு திசையில் தலையினை வைத்து துயில் கொள்ளத் தொடங்கினார். மீண்டும் அந்தனர் நம்பியாரூரர் தலைமேல் தம் திருவடிகளை நீட்டி பல்லை கொண்டார். நம்பியாரூரர் எழுந்து, இவ்வாறு பல தடவை மிதிக்கும் நீர் யார் என்று சினந்து கேட்டார். உடனே அந்தனர், என்னை நீ இன்னும் அறிந்திலையோ என்று சினந்து கேட்டார். உடனே அந்தனர், அறியாமையால் இருமாந்து இகழ்ந்துரைத்தேனே என்று வருந்தி தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று தொடங்கி திருப்பதிகம் பாடி துதித்தார். தில்லைப்பதியின் எல்லையை அடைந்தார் சுந்தரர். தம்பிரான் தோழராதல். திருவாரூரில் கோயில் கொண்டருளிய இறைவர் அடியார்கள் கனவில் தோன்றி, நம் ஆரூரனாகிய பன்றுண்டன் நாம் அழைக்க இங்கு வருகின்றான். நீங்கள் மகிழ்ந்து அவனை எதிர்கொண்டழைத்து வருக என கட்டளையிட்டார். தொண்டர்கள் பெருமான் கட்டளையை யாவருக்கும் அறிவித்தார்கள். திருவாரூரை அலங்கரித்து எல்லோரும் கூடி மங்கள வாத்தியங்களுடன் சென்று வன்றொடரை எதிர்கொண்டழைத்தார்கள். நம்பியாரூரரும் தம்மை எதிர்கொண்டழைத்த அடியார்களை தொழுது, எந்த இருப்பதும் ஆரூரவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர் என்ற கருத்து கொண்ட கரையும் கடலும் என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடிக்கொண்டு திருக்கோயில் வாயில் அணுகினார். அப்பொழுது யாவரும் கேட்க வானில், நம்பியாரூரனே, தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம். நீ எம்மால் தடுத்தாட்கொள்ள பெற்ற அந்நாளில் கொண்ட திருமண கோலத்தையே எப்பொழுதும் மேற்கொண்டு இந்நிலவுகளில் இன்புற்று வாழ்வாயாக என்ற அருள்வாக்கு தோன்றிற்று. அசரீரி கேட்ட சுந்தரர் பெருமானது கருணையை வியந்து போற்றி வாழ்த்தினார். அன்று முதல் அடியார்களெல்லாம் அவரை தம்பிரான் தோழர் என்று அழைத்தனர். இறைவன் கட்டளைப்படி திருமண கோலத்தோடு தூயதவ வேந்தராய்
பூங்கோயில் அமர்த்த பிரானை நாடோறும் வழிபட்டும் இன்னிசை தமிழ் மாலை பாடியிருந்தார் சுந்தரர். பறவையார் திருமணம். திருக்கைலாய மலையில் ஆளாள சுந்தரரால் காதலிக்க பெற்ற மகளிர் இருவருள் ஒருவராகிய கமலினி என்பார் திருவாரூரில் உருத்திரக்கணிகையார் குலத்தில் பிறந்து பறவையார் என்னும் பெயரை பெற்று திருமகளே இவள் என்று சொல்லுமாறு பேரழகோடு வளர்ந்து திருமண பருவம் ஏறினார். பறவையார் தம் தோழியர்களுடன் வழக்கம்போல் திருவாரூர் திருக்கோயிலுக்கு சென்று வரும் நாட்களில் ஒரு நாள் சுந்தரர் சிவபிரானை வணங்கிக் கொண்டு அடியார்கள் சூழ திரும்பி வரும்போது ஊழ்வினை பறவையாரை கண்டார். இருவரும் அன்பு கொண்டனர். இருவரும் வன்மீகநாதரிடம் தங்கள் விருப்பத்தை வேண்டினார்கள். நடப்பவை ஈசன் செயல் அல்லவா? சிவபெருமான் அன்றிரவே அடியார்கள் கனவில் தோன்றி பறவையாரை சுந்தரருக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு பணித்தருளினார். பொழுது புலர்ந்தது. அடியார்கள் திரண்டு வந்து சுந்தரர் மூர்த்தி நாயனாருக்கும் பறவையாருக்கும் வேத நியமனப்படி திருமணம் செய்து வைத்து மகிழ்ந்தனர். சுந்தரர் பறவையாருடன் சிவாலயம் சென்று செந்தமிழ் பதிகங்கள் பாடி சிவபிரானை போற்றி மகிழ்ந்திருந்தார். தொண்டர் தொகை பாடி அருளியது. ஒருமுறை தேவாசிரிய மண்டபத்திலே அடியார்கள் பலர் கூடியிருப்பதை கண்டார். இவர்களுக்கெல்லாம் நான் அடியவனாகும் நாள் என்னாலும் என்று எண்ணிக்கொண்டே இறைவன் திருமுன் சென்றார். தியாகேச பெருமான் நம்பியார் ஒருவர் கருத்தறிந்து அவர் முன் காட்சி வழங்கி அடியார்களின் பெருமையை அவருக்கு உணர்த்த விரும்பி சுந்தரரை நோக்கி, அடியார் பெருமையை எடுத்து கூறி பாடல் பாடி இத்தகைய அடியார்கள் கூட்டத்தை நீ அடைவாயாக என்றருளி செய்தார். நம்பியாரூரர் அடியார்களுடைய வரலாற்றையும் அன்பின் பெருமையையும் அறியாததனாகிய நான் எவ்வாறு பாடி துதிப்பேன்? அத்தகுதியை அடியேனுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமான் வேதம் விரித்த தம் திருவாயால், தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியாருக்கும் அடியே என்று அடியெடுத்து கொடுத்து பாடும்படி பணித்தருளி மறைந்தார். நம்பியார் ஊரர் தேவாசிரிய மண்டபத்தை அடைந்து அங்கு எழுந்தருளி இருந்த அடியவர்களை வணங்கி அடியார் பெருமையை விளக்கி திருத்தொண்டத் தொகை என்னும் திருப்பதிகத்தை அருளி செய்தார். குண்டையூரில் நெல் மழை அளிக்க பெற்றது. குண்டையூர் என்னும் ஊரில் வேளாண் குடியில் விழுமிய பெரியார் ஒருவர் சுந்தரரிடத்தில் பேரன்பு கொண்டு அவர் அமுது செய்யும் வண்ணம் செந்நெல் பருப்பு முதலிய பொருட்களை பறவையார் திருமாளிகைக்கு தவறாமல் அனுப்பி வரும் நியமத்தை மேற்கொண்டிருந்தார். இவ்வாறு குண்டையூர் கிழார் தொண்டாற்றி வரும் காலத்தில் ஒரு சமயம் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. குண்டையூர் கிழார் சுந்தரருக்கு அனுப்ப போதிய படித்தரங்கள் இல்லாமைக்கு மனம் வருந்தி உணவுக்குள்ளாத அன்றிரவு துயின்றார். சிவபெருமான் அவர் கனவில் தோன்றி, ஆரூரனுக்கு படியமைக்க உனக்கு நெல் தந்தோம் என்றருளி செய்து குபேரனை ஏவியிட கொண்டையூர் முழுவதும் நெல்மழை வானவெளியும் மறையும்படி ஓங்கி நின்றது. குண்டையூர் கிழார் காலையில் எழுந்து நெல்மழையை கண்டு வியந்து திருவாரூருக்கு சென்று சுந்தரரிடம், இறைவன் கருணையை கூறி அந்நெல்மலை மனிதர்களால் எடுத்து வரும்
அளவினதன்று. தாங்கள் எவ்விதமேனும் அதனை ஏற்றருள வேண்டும் என்று வேண்டினார். அதனை கேட்ட சுந்தரர் தாமும் அவரோடு குண்டையூருக்கு எழுந்தருளி நெல்மலையை கண்டு வியந்து திருக்கோழிடி என்னும் தலத்திற்கு வந்து நீலை நினைத்தடியேன் என்னும் திருப்பதிகம் பாடி நெல்லை எடுத்து செல்ல ஏவலாட்களை தரும்படி வேண்டிக் கொண்டார். இன்று பகற்பொழுது நீங்கிய பின் நம்முடைய பூதகணங்கள் திருவாரூர் முழுவதும் நெல்லை கொண்டு வந்து குவிக்கும் என்று அசரீரி சிவபெருமானருளால் எழுந்தது. அன்றிரவு பூதக்கணங்கள் குண்டையூரிலிருந்து நெல்லை வாரி கொண்டு வந்து திருவாரூரில் பறவையார் மாளிகையிலும் திருவீதிகளிலும் நிரப்பின. காலையில் நெற்குவியலை கண்டு வியந்து மகிழ்ந்த மக்கள் அனைவரையும் சுந்தரர் புற்றிடங்கொண்ட பெருமானை வணங்கி மகிழ்ந்திருந்தார். மன்னன் அளித்த பரிசுகளை பறித்து கொள்வது. இறைவனும் இவர் மற்றொருவரிடம் பொருள் பெற அனுமதித்ததில்லை. சேரமான் பெருமானை இவர் சந்தித்து திரும்பும்போது அம்மன்னர் பொன், பொருள், மணி இலைகள், ஆடைகள் போன்ற பல பொருட்களையும் இவருடன் அனுப்பி வைத்தார். திருமுருகன் பூண்டியில் இறைவன் அவற்றையெல்லாம் தமது பூதக்கணங்களை வேடர்களாக மாற்றி அவர்களை கொண்டு பறித்து கொண்டார். சுந்தரர் கொடுங்கு வேஞ்சிலை வடுக வேடுவர் என துவங்கும் பதிகம் பாடி இறைவனிடம் இருந்து பொருட்களை திரும்ப பெற்று கொண்டார். திருமுருகன் பூண்டி சிவபெருமான் கோவிலில் பைரவர் சந்நிதி அருகிலுள்ள குழியில் தான் சுந்தரரமிடந்து கவர்ந்த பொருட்களை இறைவன் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. சுந்தரர் மூர்த்தி நாயனார் அற்புதங்கள். செங்கர்களை பொன்னாக பெற்று கொண்டது. பறவையார் சினம் தீர சிவபெருமான் தூது சென்று சினம் தீர்த்தது. சிவபெருமான் கொடுத்தருளிய 12,000 பொன்னை விருதாச்சலத்தில் உள்ள ஆற்றிலே போட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்தது. காவிரியாறு பிரிந்து வழிவிட செய்தது. அவிநாசியில் முதலை விழுங்கிய பிராமண குழந்தையை அம்முதலையின் வாயின்று 3 வளர்ச்சியுடன் அழைத்து கொண்டது. வெள்ளை யானையில் ஏறி திருக்கைலாசத்திற்கு எழுந்தருளியது என பலவற்றை கூறிக்கொண்டே செல்லலாம். திருப்பாட்டு. சுந்தரர் அருளிய திருப்பதிகங்களை திருப்பாட்டென்று அழைப்பது மரபு. இவர் அருளியவை 38,000. அவற்றில் கிடைத்த பதிகங்கள் 101. சிவத்தலங்கள் தோறும் சென்று தேவார பதிகங்கள் பாடி இறைவனை பணிந்தார். சிவபெருமான் மேல் இவர் கொண்டிருந்த பக்தி சகமார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற தோழமை வழியை சார்ந்தது. இறைவனை தனது தோழனாக கருதி தனக்கு தேவையானவற்றையெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டு கைலையை அடைந்த இவரை போற்றி வணங்கி சிவத்தொண்டை அடைவோம். திருச்சிற்றம். மேலே சொல்லுங்கள். இனி சுந்தரரின் சரிதத்தை சொல்லுகிறேன். நல்லாசி கூறுங்கள். வருக மன்னா, வருக. நாடாளும் அரசர் என்னை நாடி வந்திருப்பதை கண்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஐயா, எல்லோரும் என் உதவியை நாடி வருகிறார்கள் என்றால் நான் உம்மிடம் ஒரு பொருள் நாடி வந்திருக்கிறேன். மன்னர் வார்த்தைக்கு மறுப்பேது என்ன வேண்டும்? என்னால் முடிந்தது செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். சடையனாரின் மைந்தனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆஹா, சகரகரைகளும் பெற்றுள்ளவர். அழகில் மிக்க சுந்தரன் என்பதை நன்கு அறிவேன். சுந்தரனை அவன் பெற்றோர்கள் அனுமதி பெற்று நான் தான் வளர்த்து வருகிறேன். அடியேன் அதையும் அறியேன். சிவாச்சாரியாரே, நான் வந்த விவரத்தை உம்மிடம் கூறிவிடுகிறேன். எனது வளர்ப்பு மகன் சுந்தரனுக்கு உமது மகள் சுகுணவரியை பெண் கேட்கவே உமது இல்லம் தேடி வந்தேன். மகிழ்ச்சிக்குரிய ஜி, தங்கள் வளர்ப்பு மைந்தர் சுந்தரருக்கு
என் மகள் வாழ்க்கைப்பட நான் பெரும் புண்ணியம் செய்திருக்கிறேன். உமது மகளும் சிறந்த புத்திசாலி என்றுதான் கேள்விப்பட்டேன். அதனால் தான் சுந்தரனுக்கு உமது மகளையே மனம் முடிக்க தீர்மானித்தேன். ஆஹா, மறுவார்த்தையின்றி உங்கள் மைந்தருக்கு என் மகளை கொடுக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். கௌரி, இந்நேரம் நீ எங்க போயிருந்தாய்? உனக்கு விவரமே தெரியாதா? சுகணவதி, ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியோடு வந்திருக்கிறேன். அதற்காக நீ எனக்கு என்ன பரிசு கொடுப்பாய்? விஷயத்தை சொல்லு, பிறகு உனக்கு வேண்டிய பரிசுகள் தருகிறேன். உனக்கு உன் தாய் தந்தையர் திருமணம் நிச்சயித்து விட்டார்கள். போடி, எப்போதும் உனக்கு இதே விளையாட்டு தான். விளையாட்டல்ல, உண்மையாகவே சொல்லுகிறேன். சுகணவதி, என் பேச்சை நம்பு. இப்பொழுதுதான் உன் திருமண பேச்சு நடந்து முடிந்தது. உடன் அந்த நற்செய்தி சொல்ல ஓடோடி வந்தேன். உறுதியாக? நிச்சயமாக. இறைவா, பிறந்த வீட்டிற்கு நற்பெயர் வாங்கி தரும் அளவிற்கு எனக்கு நல்லறிவை கொடுத்து காப்பது உனது கடமை. சுகணவதி, உன் போக்கே எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. என்ன கௌரி? மணமகன் யார், எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று ஒரு கேள்வியும் கேட்காமல் அதற்குள் பிறந்த வீட்டிற்கு பெருமை தேடித்தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டாயே. பெற்று வளர்த்து பெரும் பொறுப்போடு பாதுகாத்து வரும் தாய் தந்தையர் பெண்ணுக்கு கண்ணறைந்த கணவனை தேர்ந்தெடுக்காமலா போய்விடுவார்கள்? இருந்தாலும் மாப்பிள்ளை யார் என்று ஒரு வரி கூட கேட்காமலா போய்விடுவார்கள்? எதற்காக கேட்பது? ஈன்றெடுத்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். இடையே ஒரு வார்த்தை கூட நாம் கேட்பது பெரும் தவறு. சுகணவதி, பெற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் மதிப்பை பார்த்து பெண்கள் உலகமே உன்னை பாராட்ட தவறாது. கௌரி, பெண்ணாக பிறந்தவள் பாராட்டில் மதிமயங்கி விடக்கூடாது, அது பெரும் ஆபத்து. சரி, நீ கேட்காவிட்டாலும் நான் சொல்லிவிடுகிறேன். மணமகன் பெயர் நம்பி ஆரூரர். ஆனால் எல்லோரும் செல்லமாக அழைக்கும் பெயர் சுந்தரர். அழகிலும் சுந்தரரேதான். ஓடி. அவசரப்பட்டு மங்கள கயிற்றை அந்த மங்கையின் கழுத்தில் கட்டிவிடாது. கடன் பட்டிருக்கும் நீ அதற்கு சரியான முடிவை கூறிவிட்டு பின் கல்யாண சடங்கில் ஈடுபடும். யார் இவன் பித்தன்? சித்தம் தடுமாறிய ஒரு வயோதிகனை திருமண சடங்கு நடக்கும் மண்டபத்துக்குள்ளே அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள். அனுப்புங்கள் வெளியே. பித்தம் எனக்கல்ல சுந்தரா, நீதான் சித்தம் தடுமாறி புலம்புகிறாய். என்னை வெளியே அனுப்ப இங்கே கூடியிருப்பவர்களுக்கும் அதிகாரம் இல்லை, உனக்கும் அந்த உரிமை இல்லை. ஏன் இல்லை? பாவம், வயதில் முதிர்ந்த பெரியவராயிருக்கிறீரே என்று நாவலூர் புத்தூர் மக்கள் வாயடைத்து நிற்கின்றனர். செய்யுங்கள் என்று நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், முடிவாக உண்மை பிடியாக பிடித்து வெளியே கொண்டு போய் விட்டு விடுவார். அது ஒரு காலம் முடியாது. ஏன் முடியாது? உனக்கும் எனக்கும் வழக்கொண்டிருக்கிறது அப்பனே. வழக்கா? என்ன வழக்கது? சுந்தரா, நீ எனக்கு அடிமை. இது என்ன கொடுமை! நான் சொல்வதனைத்தும் உண்மை. ஐயா, பெரியவரே, திருமண மண்டபத்தில் தலைகுனிந்து நிற்க வேண்டிய நான் நிமிர்ந்து பேசுவதை தவறாக கருத வேண்டாம். வயதில் முதிர்ந்த தாங்கள் மணமக்களாக போகும் எங்களை வாழ்த்துவதை விடுத்து வாழ்க்கைக்கு தடையாக நிற்கலாமா? இது நியாயமா? பெண்ணே, இந்த சுந்தரனே எனக்கு அடிமை, இவனுக்கு உன்னை அடிமையாக்கும் உரிமை ஏது? அதனால் தான் அவன் அந்த தவறை செய்வதற்கு முன் தருணத்தில் வந்து தடுத்து விஷயத்தை எடுத்து சொன்னோம். எங்கிருந்தோ வந்து திடீரென்று நுழைந்து நேரத்தை கெடுத்து திருமணத்தை தடுத்து குழப்பத்தை விளைவித்து விட்டது. பண்டை காலத்து பைத்தியங்களில் ஒன்றென மதிக்கப்பட வேண்டிய இந்த பாழும் கிழம். சுவாமி, ஆத்திரப்படாமல்
பெரியவர் கூறுவதற்கு சரியான விளக்கம் கேளுங்கள். ஐயா, அடிமை அடிமை என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறீரே, நான் உமக்கு எப்படி அடிமை? அதற்கென்ன ஆதாரம் இருக்கிறது? நீ எனக்கு அடிமை என்பதை எவர் காட்டாலும் ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு தக்க ஆதாரத்துடன் வந்துதான் உன் திருமணத்தை தடுத்து. என்ன ஆதாரம்? மறைக்காமல் எல்லோர் முன்னிலையிலும் விவரமாக சொல். உன் பாட்டன் ஆரூரன் இருந்தானே, உன் தந்தையை பெற்ற தந்தை. அவன் தன்னுடைய பரம்பரை அனைத்தும் எனக்கே அடிமை என்று ஒரு ஓலையில் சாசனம் செய்து கொடுத்திருக்கிறான். பாட்டனாம், பரம்பரையாம், அடிமையாம், ஓலையில் சாசனமாம். அல்லாத கிழவனுக்கு பொல்லாத வேலை வந்து விட்டது. வாலிப முறுக்கில் வாக்கி வந்தபடி உளறானே. சுவாமி, வீண் பேச்சு வேண்டாம். தங்கள் பாட்டனார் ஓலையில் எழுதி கொடுத்த அடிமை சீட்டு அவரிடம் இருக்கிறதா என்று கேட்டு பாருங்களே. இல்லாமல் பிறக்காது, அல்லாமல் குறையாது பெண்ணே. இதோ சுந்தரனின் பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை ஓலை. இப்படி தார், பார்த்து விட்டு தருகிறேன். மாட்டி, நீ வந்தொண்டன், வம்புக்காரன், உன்னை நம்பி கொடுக்கவே மாட்டேன். கொடும், முடியாது, கொடும். சுந்தரா, சுந்தரா, என்ன இது? ஒரு அவசரம், போய்விட்டது, போய்விட்டது. என் ஆதாரம் எல்லாம் போய்விட்டது. அடிமை ஓலையும் அக்னிக்கிரையாகி விட்டது. ஆண்டவா, பரமேஸ்வரா, சர்வேஸ்வரா, இந்த அக்கிரமத்தை நீயே பார். நீ பார்க்க மாட்டாய். அவலூர் மக்களே, புத்தூர் வாசிகளே, பேச்சோடு பேச்சு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஓலையை கிழிப்பது தர்மமா? உங்கள் சுந்தரம் நடந்து கொண்டது நியாயமா? இங்கு உமக்கு நியாயம் சொல்ல யாரும் வரமாட்டார்கள். வாயை மூடிக்கொண்டு வந்த வழியே திரும்பிச் செல்லும். மாட்டேன். வாணியும் வழக்கு மன்றத்திற்கு செல்வோம், நடந்ததை சொல்வோம், அவர்கள் நியாயம் வழங்கட்டும். நாள் குறித்து, வேலை குறித்து மங்கள கைட்டை என் கழுத்தில் சூட்டும் நேரத்திலே வழக்கு மன்றம் செல்கிறீர்களே, என் வாழ்க்கை என்னாவது? கவலைப்படாதே, வழக்கு மன்றத்திலே வெற்றிவாக சூடிய பிறகு உன்னை என் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக் கொள்கிறேன். ஐயா, உமது கருத்துப்படி இவ்வூர் வழக்கு மன்றத்தை கூட்ட ஏற்பாடு செய்யும். இங்குள்ளவர்கள் எல்லாம் உன்னை சேர்ந்தவர்கள். நீ என்னுடைய ஓலையை கிழித்ததற்கே இவர்கள் எல்லாம் வாயை திறக்காமல் மௌனமாக இருந்து விட்டார்கள் என்றால் இவ்வூர் வழக்கு மன்றத்தில் எனக்கு எங்கிருந்து நியாயம் கிடைக்கும்? பிறகு எங்கு செல்ல வேண்டும் என்கிறீர்? என்னுடைய ஊருக்கு செல்வோம், அங்குள்ள வழக்கு மன்றத்தில் விவரத்தை சொல்வோம், அவர்கள் தீர்ப்பு வழங்கட்டும். எது உம்முடைய ஊர்? அருகே இருக்கும் திருவெண்ணை நல்லூர். எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன். புறப்படும். தடைப்பட்ட திருமணம் நடக்குமா? அப்படி நடக்க தவறினால் அந்த பெண்ணின் வாழ்வு நிலைக்குமா? இதற்கு ஒரு முடிவு சொல்லிவிட்டு புறப்படுங்கள். திருவெண்ணை நல்லூர் வழக்கு மன்றத்திலே வெற்றி பெற்று அந்த நீதிபதிகள் முன்னிலையிலே உனக்கு நான் மாலை சூட்டுகிறேன். நீயும் புறப்படு. புறப்படு, புறப்படு. பாருங்கள், நான் வெல்லுகிறேனா, இவன் வெற்றி பெறுகிறானா என்பதை பாருங்கள் அனைவரும். வந்து தொலையும் ஐயா. பெரியவர்களே, தாய்மார்களே, திருவண்ணை நல்லூரில் உள்ள பித்தனுக்கும் திருநாவலூரில் உள்ள சுந்தரனுக்கும் வழக்கு ஏற்பட்டு ஐவர் குழுவின் முன் விவாதம் நடக்கப் போகிறது. தராசு முனையில் நின்று நாங்கள் தீர்ப்பு வழங்க காத்திருக்கிறோம். இனி வழக்கை துவக்கலாம். சுந்தரா, உன் சார்பில் சொல்ல வேண்டியதை இனி தாராளமாக சொல்லலாம். வஞ்சக எண்ணம் கொண்ட இந்த வயோதிகர் தருடம் பார்த்து என் திருமணத்தை நிறுத்தினார். வழக்கொன்று இருப்பதாக வரட்டுவாதம் புரிந்தார். முடிவில் தனக்கே நான் அடிமை என்றும் கூறிவிட்டார். மன்றத்தின் தலைவர்களே, மனமிட்டு சொல்லுங்கள், எங்காவது மனிதனுக்கு மனிதன் அடிமையாவது உண்டா? இது போன்ற வழக்கு இதுவரை நீங்கள் கண்டதுண்டா? என்ன வெக்கக்கேடு! பெரியவரே, சுந்தரம் குற்றச்சாட்டிற்கு தாங்கள் கூறும் பதில், ஆசானுக்கு மாணவன் அடிமை, அகத்தில் வாழும் மனையாள் கணவனுக்கு அடிமை, ஆண்டவனுக்கு தொண்டர்கள் அடிமை. அதுபோல் சுந்தரனின் பரம்பரையே எனக்கடிமை என்று அவன் பாட்டன் ஓலையில் எழுதி கொடுத்தானே, அதை பொய்யங்கிறீர்களா அல்லது ஒப்புக்கொள்ள நீங்களும் மறுக்கிறீர்களா? எப்படி மறுக்க முடியும்? மனசுத்தியோடு மனிதனை எழுதி கொடுத்ததை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். பெரியவரே, அங்கனமாயின் சுந்தரனின் பாட்டன் ஓலையில் எழுதி கொடுத்த அடிமை சீட்டு எங்கே? அதை எங்களிடம் காட்டுங்கள். அப்படி கேளுங்கள். பெரியவரே, இப்போது காட்டுங்கள் என் பாட்டனின் ஓலையை. எங்கிருந்து காட்டுவது? அதைத்தான் நீ அக்னிக்கு இரையாக்கி விட்டாயே. இது அபாண்டம். நான் கிழித்த ஓலையில் எழுத்துக்களே இல்லை. அது வெறும் ஓலை. பொய், பொய், அத்தனையும் பொய், உடலெல்லாம் பொய், இவன் பேச்சு மூச்சு அனைத்தும் பொய். பொய்யோ மெய்யோ, இப்பொழுது எங்கள் முன்னிலையில் சுந்தரன் உமக்கு அடிமை என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆதாரமா? ஆதாரம், 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 ஆதாரம். எங்கே ஆதாரம்? என் மௌனம் வாயடைத்து விட்டதா, அல்லது வழக்கு மன்றத்திலே உமது வந்தக எண்ணம் பலிக்கவில்லையா? பெரியவரே, பேசும், பேசும்.
வழக்கு மன்ற தலைவர்களே, இந்த வம்புக்காரன் என்னுடைய ஓலையை கிழித்து விடுவான் என்று முன்கூட்டியே தெரிந்துதான் வெறும் பிரதி ஓலையை மட்டும் அவனிடம் கொடுத்தேன். இவன் பாட்டன் எழுதி கொடுத்த மூல ஓலை இதோ என்னிடம் பத்திரமாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பதாக இருந்தால் உங்களிடம் காட்டுகிறேன். ஐயா, உமது ஓலைக்கு தக்க பாதுகாப்பை நாங்கள் தருகிறோம். பயமின்றி அதை எங்களிடம் காட்டுங்க. இதோ திருநாவலூரில் வாழும் அருவுடனாகிய நான் திருவெண்ணை நல்லூரில் வாழும் பித்தனுக்கு எழுதி கொடுத்த அடிமை சாசனம். நானும் என் வழி வழியாக வரும் பரம்பரையும் பித்தனுக்கே அடிமையாயிருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது சித்த சுவாதீனத்துடன் உள்ளும் புறமும் ஒத்து எழுதி கொடுத்த ஓலை. இப்படிக்கு ஆரூரன். சுந்தரா, உன் பாட்டன் எழுதி கொடுத்திருக்கும் அடிமை சீட்டிற்கு நீ என்ன பதிலளிக்க போகிறாய்? இந்த ஓலையில் எனக்கு நம்பிக்கையே இல்லை. இது அத்தனையும் பொய், புரட்டு, சூது, சந்தேகம். இதை நம்பாதீர்கள். வேண்டுமென்றால் இதில் இருப்பது உன் பாட்டனின் கையெழுத்துத்தாரா என்பதை நீயே பார்த்து சொல்லிவிடு. கொடுங்கள், அதை பார்த்து விடுகிறேன். இவனுடைய பாட்டனையே இவன் பார்த்திருக்க மாட்டானே. அப்படி இருக்கும் போது அவனுடைய கையெழுத்தை சரிபார்க்க இவனுக்கு எப்படி தெரியும்? நமது வழக்கு மன்றத்தை சார்ந்த நபர் ஒருவரை திருநாவலூருக்கு அனுப்புவோம். சுந்தரன் பாட்டனின் கையெழுத்தடங்கிய வேறு பல ஏட்டுச் சுவடிகளை எடுத்து வர சொல்லுவோம். இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து பின் தீர்ப்பு கூறுவோம். அதுவரை அனைவரும் சிறிது நேரம் ஓய்வு பெறும். பெரியோர்களே, தாய்மார்களே, சுந்தரன் மேல் பெரியவர் தொடுத்த வழக்கிற்கு தீர்ப்பு கூறும் கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். அனைவரும் அதற்கு செவிசாய்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுந்தரனுடைய பாட்டன் எழுதிய பல்வேறு சுவடிகளில் உள்ள கையெழுத்தையும் பித்தனுக்கு எழுதி கொடுத்த அடிமை ஓலையில் உள்ள கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இரண்டும் ஒன்றே என முடிவு கட்டி சுந்தரன் பெரியவருக்கு அடிமை என்று தீர்ப்பு கூறி அவர் பின்னே செல்லுமாறு கட்டளையிடுகிறோம். வருவது வந்தே தீரும். நான் கூட உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை கண்டு உங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கும் என்று பகற்கனவு கண்டுவிட்டேன். அது தவறே என்று புரிந்து கொண்டேன். ஐயனே, வாக்கு தவறிய ஒருவருக்கு நான் வாழ்க்கைப்பட்டதாக என்னையும் ஊரார் நிந்திக்க வேண்டாம். ஏற்கனவே ஒருவருக்கு அடிமையாகிவிட்ட நீங்கள் அவர் சொல்லை மீறி என்னை மணந்ததாக உங்களுக்கும் அந்த அவச்சொல் வரவே வேண்டாம். மறுப்பின்றி பெரியவர் பின்னே செல்லுங்கள். அவர் மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் தொண்டிலே மகிழ்ந்து அவரே முன்னின்று நம் திருமணத்தை நடத்தும் அளவுக்கு பணியாற்றுங்கள். தாங்கள் மீண்டும் திரும்பி வரும் வரை இந்த பாவியின் உடலில் உயிர் இருக்குமானால் உங்களுக்காகவே காத்திருக்கிறேன். அப்படி இல்லை என்றால் அடுத்து வரும் பிறப்பில் ஒரு கால் வாய்ப்பிருந்தால் உங்களையே மணக்கிறேன். போய் வாருங்கள் சுவாமி, போய் வாருங்கள். அப்பா, தீர்ந்தது பிரச்சனை. சுந்தரா, வா என் பின்னே. புறப்படு. நான் உமக்கு என்னையா தீங்கு செய்தேன்? எனக்கு ஏன் இத்தனை இன்னல்களை உண்டாக்கி சோதிக்கிறீர்? சுந்தரா, வழக்கு மன்றத்தில் நீ எனக்கு அடிமை என்று முடிவாகிவிட்ட பிறகு என் உத்தரவின்றி பேசும் உரிமையும் உனக்கு இல்லை. மௌனமாக என் பின்னே வா. இந்த கல்லிலும் உள்ளிலும் எப்படி நடப்பது? யாரால் முடியும்? சதா காட்டில் அலைந்து திரிவது உமக்கு பழக்கமாக இருக்கலாம். அம்மம்மா, என்னால் முடியவில்லை. எமக்கு காடும் ஒன்றுதான், வீடும் ஒன்றுதான். அநேகமாக காட்டில் இருப்பதைத்தான் நான் அதிகமாக விரும்புகிறேன். உமது போக்கை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உமது பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரே அதிசயமாக இருக்கிறது.
காட்டிலே பம்பு சண்டை இல்லை, உன்னை போல வாக்கு தவறுபவர்கள் இல்லை, நிம்மதியான வாழ்வு. வீட்டிலே வாழ்ந்த உனக்கு அதன் அருமை எப்படி தெரியும்? சரி, உமக்கு வீடு வாசல் எல்லாம் எங்கே இருக்கிறது? இந்த ஊரிலேயே மிகப்பெரிய வீடு எமது வீடுதான். அப்படி ஒரு வீடு இருக்கிறதா? மிக மிக பெரிய வீடு. ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள், இருப்பார்கள், போவார்கள். எப்போது பார்த்தாலும் பெருங்கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். எந்த வீடு ஐயா அது? அதோ பார். உமக்கு என்ன பைத்தியமா? குடியிருக்கும் வீட்டை கேட்டால் திருவண்ணைநல்லூர் கோபுரத்தை காட்டுகிறீரே. கோபுரம் மட்டுமல்ல, நாற்புறமும் நமக்குத்தான் சொந்தம். இது என்ன கொடுமை ஐயா, உம்மோடு வேதனையாக இருக்கிறது. பேசாமல் வாயன் பின்னே. சுந்தரா, ஆங்காங்கு நிற்காதே, மேலும் மேலும் கேள்விகளை கேட்காதே. தொண்டு செய்வதற்கென்றே பிறந்தவன் நீ. தொடர்ந்து என் பின்னே நடந்து கொண்டே இரு. பெரியவரே, திடீரென்று வந்து என் திருமணத்தை நிறுத்தினேன். பின் வழக்கு கொடுத்து என்னை அடிமையாக்கினேன். தொடர்ந்து வரும் வழியில் உமது வீடு எதுவென்றேன், கோபுரத்தை காட்டினேன். அதுவும் வேடிக்கை என்றே நினைத்தேன். இப்போது உண்மையிலேயே கோவிலுக்குள் அழைத்து வந்து விட்டீர். இது என்னையா புரியாத நாடகம்? மானிட பிறப்பின் கூட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கும் உனக்கு மேலிடத்தின் நாடகம் கண்ணுக்கு சரிவர புலப்படாதப்பா, புலப்படாது. காரணம், உன் மனக்கண் இன்னும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. விரைவில் அது விழித்துவிடும். அப்போது புரியும் காட்சிகளின் விவரம் இப்போது பேசாமல் வா என் பின்னே. எங்கே அழைக்கிறீர் என்னை? என்னுடைய தனி அறைக்கு. உண்மை சந்தித்ததிலிருந்து உமது போக்கே ஒரு புரியாத புதராக இருக்கிறது. அங்கலமாயின் இந்த ஆலயம் என்றால் உமது இல்லமோ? பதில் என்ன சந்தேகம்? இந்த கோவில் தான் நான் குடிகொண்டிருக்கும் இடம். பல பேர் என்னை பார்க்க இங்கு வருகிறார்கள் என்றால் பாவி, உன் தமிழ் கற்க உன்னை தேடி நான் ஓடி வந்தேனடா. ஐயா, ஒரு சமயம் தத்துவம் பேசுகிறேன், மறுசமயம் பித்தனை போல் நடிக்கிறேன். சத்தியமாக கேட்கிறேன், யார் நீங்கள்? இங்கு நாம் இருவர் மட்டும்தான் இருக்கிறோம். உண்மையை சொல்லிவிடுங்க. உண்மை, பொய், உறவு, பகை, இரவு, பகல், இறப்பு, பிறப்பு, அனைத்தும் நான் தான். புரிந்ததா? புரியவில்லை. சாயத்தின் நிறமெல்லாம் சரியாக புரிய வேண்டும் என்றால் உன் மாயத்திரை விலக வேண்டும். இப்போது வாயை திறக்காமல் வாயன் பின். பெரியவரே, இது என்ன விந்தை? கருவறைக்குள் சென்றதும் காணாமல் மறைந்து விட்டீர்கள். கதவுகளும் தானாக தாழிட்டுக் கொண்டன. இது என்ன மந்திரஜாரம்? எங்கு சென்றீர்? என்ன இது சித்து விளையாட்டு? சுந்தரா, இருண்ட உன் மனத்தே இன்று முதல் அருள் விளக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கட்டும். புதைந்து கிடக்கும் பூர்வீகமெல்லாம் உன் நினைவுக்கு வரட்டும். புத்தி தடுமாறி புலம்பியவனே, இன்னுமா எம்மை இறைவன் என்று புரியவில்லை? ஆண்டவா, அருக்கடலே, ஞான திறவுகோல் கொண்டு என் இதய கதவுகளை திறந்து வைத்த பரம்பொருளே, நீரா வயோதிகராக வந்தது? நாரா உம்மோடு வம்பு பேசி வழக்கிற்கு இழுப்பது? ஐயோ, இந்த தீராத பழிக்கு நான் ஆளாகி நிற்கும் நிலை வந்துவிட்டதே. இறைவா, உம்மையே எதிர்த்து பேசிவிட்டேன் என்று தெரிந்த பிறகு என்னையே நான் மாய்த்துக் கொள்வதுதான் சரியான வழி. நில் சுந்தரா, அவசரம் வேண்டாம். இறக்க நினைத்தாலும் உன்னை பிறக்க வைத்த நாம் உன் விதியை இன்னும் முடிக்கவில்லை. எமது அருள்மொழியை உலகிற்கு எடுத்துச் சொல்லவே உன்னை மானிடனாக படைத்தோம். அதை மறந்து நீ இல்லறத்தில் ஈடுபட்டு சிற்றின்பத்தை நாடிவிட்டால் உன் சேவைக்கு பெருமை ஏது? அதற்காகவே தருணத்தில் வந்து உன்னை தடுத்தாட்கொண்டோம். தடுத்தாட்கொண்ட தலைவா, உனது புகழ், உனது சேவை, உனது கருணை, உனது தொண்டு, இவை அனைத்து உலகிற்கு எடுத்துரைப்பேன். இனி சிவத்தொண்டையே சிறமேற்கொண்டு பணிபுரிவேன். மகிழ்ச்சி. எங்கே சொற்றமிழால் நம்மை பாடு, உன் சுந்தர தமிழ் கேட்டு நீண்ட நாள் ஆகிவிட்டது. அப்பா, நான் என்ன பாடுவேன், எதை பாடுவேன்? வாது செய்ய வந்தது நீ என்றறியாமல் பித்தன் பேயன் என்றெல்லாம் பேசியதை நினைக்கும் போது எனது கால் கைகளெல்லாம் நடுங்குகிறது. நாவு தடுமாறுகிறது, வார்த்தை வெளிவர மறுக்கிறது. இந்த நிலையில் நான் எப்படி பாடுவேன்? முதல் முதலாக திருமண மண்டபத்திற்குள் நாம் நுழைந்ததும் எம்மை பித்தா என்று பரிகசித்தாயே,
அதையே முதற்சொல்லாக வைத்து பாடு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர்